நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு சுவையான நிகழ்ச்சி. பெரியவருடைய வாழ்க்கையில எல்லாமே சுவையான நிகழ்ச்சி தான். சராசரியான ஒரு நிகழ்ச்சி, அன்றாட நிகழ்ச்சி, பெரிய பொருள் இல்லாத நிகழ்ச்சி என்று அவருடைய வாழ்க்கையில இடமே இல்லை. அவர் எத்தனை உயர்வானவரோ அதே போல அவரை ஒட்டி நிகழ்கின்ற ஒவ்வொரு சம்பவமுமே மிக உயர்வானது. நல்லவேளை காலம் அவைகளை பெரிய அளவிலே பதிவு செய்து வைத்துக் கொண்டு விட்டது. இருந்தாலும் விடுபட்ட விஷயங்களும் நிறைய இருக்கின்றன. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பல அன்பர்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையிலே பெரியவரால் நேரிட்ட சிலிர்பூட்டக்கூடிய பல அனுபவங்களை சொல்ல நேருகிறது என்று என்னிடம் சொல்லுகிறார்கள். பலர் என்னுடைய முகவரியை கேட்டு தெரிந்து கொண்டு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். இந்த விஷயத்தையும் தயவுசெய்து சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் கருணாமூர்த்தியாக எல்லோருக்கும் படி இழந்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு நுட்பமான சம்பவம் என்று கூட இந்த சம்பவத்தை சொல்லலாம். ஒரு வைதீக பிராமணர், பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு பரதேசி போல இருப்பார். பளிச்சென்று ஒரு வேட்டி கூட இருக்காது, பழுப்பு ஏறிய வேட்டி துண்டு. எப்பொழுதும் ஓடி ஆடி இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர், தன்னை மிக கவர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாதவர். விபூதியை கூட நெற்றியிலே பரபரவென்று பூசிக்கொண்டிருப்பார். சமயத்தில் பூசிக்கொண்டிருப்பார், சில நேரத்தில் வேர்வையில் அது கூட கலைந்து போய்விடும். ஒரு மிகப்பெரிய சிவ தொண்டர், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற கருத்துக்கு அவரை உதாரணமாக சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஆலய திருப்பணி செய்வதிலே அவருக்கு ரொம்ப நாட்டம். குறிப்பாக சிவாலய திருப்பணி, எங்காவது ஒரு சிவாலய திருப்பணி நடக்கிறது, கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், மதில் சுவர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் உடனே அங்கே போய் உழவாரா பணியிலே ஈடுபட்டு விடுவார். நால்வர் பெருமக்களிலே ஒருவரான அப்பர் எப்பொழுதும் கையிலே உழவாரா படை என்னும் ஒரு ஆயுதத்தோடே இருப்பார். அது இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் நான் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், அப்பொழுது இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சேவை செய்வதற்கு ஒரு தனி பொழுது இல்லை, எப்பொழுதும் எல்லா பொழுதும் எனக்கு சேவைக்கான காலம் என்று சொல்லுகின்ற விதத்திலே உழவாராப்படையை தன் கையிலே வைத்துக் கொண்டிருப்பாராம் அப்பர். அதை போன்றவர் இந்த அன்பர். இவர் இதையெல்லாம் செய்துவிட்டு பெரியவரிடம் வந்து தான் யார், தான் எப்படிப்பட்ட சேவகன் என்றெல்லாம் இவர் சொல்லிக் கொண்டதே கிடையாது. நல்ல சேவகர்கள் தான் செய்கின்ற செயல்களை பற்றி பெரிதாக பிரஸ்தாபிக்க மாட்டார்கள், வெளியிலே சொல்ல மாட்டார்கள். அது அவர்களுடைய முக்கியமான குணங்களிலே ஒரு குணம். இவரும் அப்படிப்பட்டவர். ஒரு முறை பெரியவரை தரிசிப்பதற்கு ஒரு பெரிய பணக்காரர் வருகிறார். அப்பொழுது இந்த தொண்டரும் அங்கிருக்கக்கூடிய கூட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறார். பெரியவர் அந்த பணக்காரர் பெரியவர் முன்னால் விழுந்து வணங்கி தட்டு நிறைய பூ பழம் இவைகள் எல்லாம் வைத்து வணங்கி செய்கிறார். பெரியவர் உடனே அந்த பணக்காரரோடு பேச ஆரம்பிக்கிறார். பணக்காரர் என்ன நினைக்கிறார்னா தன்னை பற்றி தன்னை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளப் போகிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதெல்லாமும் நடக்கிறது. அதுக்கு நடுவில் பெரியவர் என்ன பண்ணார்னாக்கா, சட்டென்று எல்லோருக்கும் தெரியணும் இல்லையா, அதற்காக அந்த தொண்டரை, நடமாடும் அப்பர் சுவாமியாக திகழ்கிற அவரை அருகிலே அழைத்தார். கொஞ்சமா இப்படி என்றார். அவருக்கும் திகைப்பு, என்னடா அது நம்மளை பெரியவர் கூப்பிடுறாரே என்று அவர் அப்படி முன்னாடி வந்து நின்றார். உடனே இந்த பணக்காரரை பார்த்து பெரியவர் கேட்டார், இவர் யார் தெரியுமா என்று கேட்டார். திடீர்னு ஒருத்தரை காட்டி இவர் யார் தெரியுமான்னு கேட்டார். நம்ம என்னத்தை சொல்றது, அவரும் எனக்கு தெரியல பிரிவா அப்படின்னார். இவரை பார்த்திருக்கியா இதற்கு முன்பு என்று கேட்டார். இல்லை என்கிறார். இவருடைய முகவரியாவது உனக்கு தெரியுமா? தெரியாது அப்படின்னார். வரிசையாக இப்படி கேட்டுட்டு முகவரி தெரியுமா என்று கேட்டவுடன் தெரியாது என்று சொன்னவுடன் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு தெரியும் என்றார். ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தார். சரி, இதை எதற்கு சொல்லுகிறார், இவருடைய முகவரி தெரிந்து என்ன ஆகப் போகிறது அப்படின்னு இந்த இடத்துல நமக்குள்ள கேள்வி வருகிறது அல்லவா. அதுக்கு தான் பெரியவர் அப்படி கேட்டார். சொல்லிட்டு நான் சொல்கிறேன்,
சாஸ்திரிகள். இவர் இவருடைய முகவரி கேர் ஆஃப் சிவன் கோவில், அவ்வளோதான் இதுதான் இவரோட முகவரி. ஒரு சிவன் கோயில், கேர் ஆஃப் சிவன் கோயில்னு போட்டால், நீ எந்த சிவன் கோயிலை போட்டாலும் சரி, அந்த சிவன் கோயிலில் இவர் கைங்கரியம் செய்திருக்கிற காரணத்தினாலே இவருக்கு அதுதான் முகவரி. இவர் பல கோவில்களை கட்டி கொடுத்துருக்கிறார், நிறைய பணம் வச்சுருந்தார், அதையெல்லாம் பயன்படுத்தி செய்திருக்கிறார். வெளியில் யாருக்குமே தெரியாது, தப்பட்டை போட்டுக்கொண்டதே கிடையாது, தான் அதை செய்திருக்கிறேன் இதை செய்திருக்கிறேன் என்று சொன்னதே கிடையாது. பரம சிவப்பழம். இப்போ இவரை போன்ற அன்பர்களால் தான் இந்த பூமி இன்றைக்கும் நல்ல விதமாக சுற்றி கொண்டிருக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று அந்த பணக்காரர் முன்னாலே அவரை அழைத்து பெருமைப்படுத்துகிறார். அப்பொழுது தான் மடத்தை சார்ந்தவர்களுக்கே தெரியும். இதில் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று சொன்னால், அவரை பற்றி பெரியவரிடம் யாரும் வந்து அவர் அப்படி சேவை செய்கின்றவர் என்று சொல்லவில்லை. அவரும் தன்னை பெரியவரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டதில்லை. கூட்டத்தில் ஒருத்தராக தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி படைத்த ஒரு சன்னியாசியாக பெரியவர் இருந்த காரணத்தினாலே அவரை பார்த்த மாத்திரத்திலே அவரை தெரிந்து கொண்டதோடு, அவரை புரிந்து கொண்டதோடு, அவரை பாராட்டவும் செய்து அவருக்கு ஒரு கௌரவம் தரணும் இல்லையா? இதை விட அவருக்கு என்ன ஒரு பெரிய, அதாவது உன்னுடைய தொண்டை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் போற்றுகிறேன், அதாவது இது வந்து அந்த பரமேஸ்வரனே நேரில் வந்து அவருடைய தொண்டுக்கு அங்கீகாரம் தந்தது போன்ற ஒரு செயல்பாடு. அந்த அன்பருடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருகுவதற்கு சொல்லியா தரணும், நாம் சொல்லவா வேண்டும்? அவர் அப்படியே மெக்குருகி நின்றார். இதை பார்த்த அன்பர் இந்த சம்பவத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் இந்த விஷயம் தெரிய வந்தது. எத்தனை அற்புதமான ஒரு அணுகுமுறை, எத்தனை உயர்ந்த உள்ளம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.